ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின்பேசிக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா லைக் நாங்கள் எப்போது ஒரு லைவ் செஷன் பண்ணாலுமே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் சிம்பிளாக பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா என்ன, இதை யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எதை எதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லாருக்கும் புரியிற மாதிரி நாங்கள் இந்த வீடியோவில் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு இங்கே பார்க்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த பேசிக் நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே போய் சேரும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம காமனாக ஹியர் பண்ணுற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிஃப்டிங்கிறது இப்போது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட இண்டெக்ஸ், அதாவது அங்கே லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் வேல்யூஸை தான் நம்ம வந்து நிஃப்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்செக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அங்கே லிஸ்ட்டாக இருக்கிற ஷேர்ஸோட ஆவரேஜ் வேல்யூவை தான் வந்து நம்ம சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பற்றி நாங்கள் டீட்டெயில்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இப்போ வருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு எஃப்டியில் சேவிங்ஸ் இருக்குது, அண்ட் கொஞ்சம் கோல்டு சேர்த்து வச்சுருக்கீங்க, அண்ட் இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது, இந்த சேவிங்ஸ் எல்லாம் போக, அப்படி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ரிஸ்க் இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல, அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸ் இருக்குது, அண்ட் சேவிங்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ளஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் ரிஸ்க் எடுக்கவும் கொஞ்சம் ரெடியாக இருக்கேன்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும். அண்ட் ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு, என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிஸான விப்ரோ, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஜூலையில் ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 கிட்டே இருந்துச்சு, இப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2150 மேலே இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக இனி பார்த்துடலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரிக்குயர்மெண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். சில பேத்துக்கு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், அதாவது ஷேர் வாங்குறதுக்கு இது ஒரு அக்கௌண்ட் மாதிரி. எப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். நிறைய பேங்க்ஸு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் எங்கே எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே கூட நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது போக மற்ற ப்ரைவேட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஒஸ்வால், ரெலிகேர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைன் புரோக்கர்ஸுமே நிறைய வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீரோதான் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ ஃபிசிக்கல் இல்லாட்டி ஆன்லைன், எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அங்கே போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி அண்ட் பியூர்லி ஷார்ட் டேர்ம். இது வந்து இன்னைக்கு காலையில் நான் வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே விற்கிறது, இல்லாட்டி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது. ஸோ இதைத்தான் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெக்குலேஷன் தான், ஏன்னா இன்னைக்கு நம்ம ப்ரைஸ் ஏறும்னு நினச்சி காலையில் வாங்குகிறோம், சாயங்காலம் ஏறிச்சுன்னா நமக்கு லாபம், இறங்கிச்சுன்னா நமக்கு நஷ்டம், அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் வந்து 100% இல்லை 200% இருக்குது. உங்களோட கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது, ஆனால் மொத்தமாக ஒரே நாளில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ அந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் வந்து இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் இப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மோடு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இன்னையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கோல் வைங்க, ஒரு 12 மந்த்ஸ் கழிச்சு இந்த ஷேர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு போடுவீங்க, கோல்டு வாங்கினா கூட ஒரு இந்த வந்து இந்த கல்யாணத்துக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கும். அதே மாதிரி ஷேர்ஸும் நீங்கள் பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட் மெத்தட். இப்போ நீங்கள் வந்து ஷேர் எப்படி பார்க்கலாம், என்னெல்லாம் மெத்தடாலஜிஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாங்கிறத வந்து நம்ம இப்போ ஒரு குவிக்காக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஷேர் வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கான ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு 10-15 ஷேருக்குள்ளே நான் பிரித்து போட முடியும் அப்படின்னு நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது தான் பெட்டர். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு
டைவர்சிஃபைடாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கான ரிட்டர்ன் வரணும். இல்லைனா ஒரு செக்மெண்ட் வந்து சில டைம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுமே பேலன்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன் வரும். ஸோ என்னால் வந்து இல்லை 10-15 ஸ்டாக்குள்ளே பிரித்து போட முடியாதுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறதா பெட்டர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்குறதா வந்து இப்போது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக்கை வந்து நான் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு வந்து சில வெப்சைட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிக்கர் டேப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேமை டைட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிகளுக்கு போயிட்டிங்கன்னா அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். 2017 பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஏறி இப்போ வந்து 600,000 crore மேலே அவங்களோட ரெவன்யூ இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஏறிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ்லையுமே இது வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ 2017 இப்போ கரண்ட்டாக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ஏறி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரஃபைட் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2017 பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா நல்ல ரெவன்யூ இருக்குது. அப்புறம் 2020 இந்த இயரில் பார்த்தீங்கன்னா அதோட ரெவன்யூ வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. அதோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் அதோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று இருக்கும் பக்கத்தில். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது பிஸ்னஸில், ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பணம் உள்ள வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய இன்கம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஷேரை வாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த ஷேரோட நேமை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபினான்ஷியல்ஸ் பாருங்கள். அந்த கம்பெனியோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு நீங்கள் ஷேர் பர்ச்சேஸை இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ட்ரெண்டை மட்டும் பார்த்தா போதாதுங்க, இப்போ கரண்ட்டாக நடக்கிற நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கம்பெனிக்கு வந்து ஒரு புதிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை புது கான்ட்ராக்டோ கிடச்சிருக்குன்னா அது வந்து பழைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அது காட்டாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து க்ரோத் நல்லா இருக்குன்னு நினச்சி ஷேர் ப்ரைஸ் ஏறும். ஸோ இந்த கரண்ட் நியூஸ் ஏதாச்சும் அந்த ஷேர் பற்றி வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் க்ரோவாக இருக்கும், நல்லா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட் பார்க்கும் போது நம்ம இன்னொரு டாபிக் என்ன பேசணும்னா ப்ரோக்கரேஜ். ஸோ இந்த ப்ரோக்கரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் தான் ப்ரோக்கரேஜ். ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டில். நீங்கள் இப்போ ஒரு 10,000 ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த 10,000 ஒரு பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜ். இப்போ நான் நீங்கள் வந்து அந்த 10,000 ஷேரை 12,000 விற்கிறீங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்கரேஜ் வந்து அந்த 2,000 டிஃப்ரென்ஸில் வராதுங்க. நீங்கள் சேல் பண்ணுற வேல்யூவில் 12,000 சேல் பண்ணுறீங்கன்னா அந்த 12,000 தான் அவங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் வந்து கம்பெனி டு கம்பெனி மாறிட்டே இருக்கும். சில பேர் வந்து 0.4 சில பேர் 0.1. இது நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து ப்ரோக்கரேஜே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பீரியடுக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்டையோ இல்லாட்டி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லையோ படித்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் என்ன சார்ஜஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ரோக்கரேஜுமே இன்ட்ராடேக்கான பர்சன்டேஜ் வேறுங்க. அதே மாதிரி லாங் டேர்முக்கு வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற லாங் டேர்ம் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் வேறு. அதாவது நீங்கள் வந்து ஷேர்ஸை ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கிறீங்கன்னா அதோட ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் வேறு. இன்ட்ராடே இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கும் போது அதுக்கான ப்ரோக்கரேஜ் பர்சன்டேஜ் வேறு. ஸோ இது எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்து முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா பேசிக்கான பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேனுவலாக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்னதாக இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணி தான் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஷேரை பற்றி நாங்கள் சொன்ன இந்த வெப்சைட்ஸ்லலாம் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் வேறு இடத்துலேருந்து எனக்கு வந்து இப்போது ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாங்க இதை வாங்குங்க இனி ஃபியூச்சரில் ஏறும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாரிச்ச பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஃபியூச்சரில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டு இன்னொன்று என்னென்னா இப்போ இதுக்கான உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்டில் நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது நிஃப்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, சென்செக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பார்ட் தான். ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் எப்படி போகுதோ அது பேஸ் பண்ணி உங்கள் ரிட்டர்ன்ஸ் வரும். நாளைக்கு சென்செக்ஸே ஏறுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறும், சென்செக்ஸ் குறையுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கம்பெனி ரிசர்ச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கான கார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில், அதுக்கான லிங்க் வேணாலும் நாங்கள் தரோம் கீழே.
ஸோ அதை பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸில் க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோஸும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். திஸ் இஸ் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின்பேசிக்ஸ் சேனல். பை.